சுவாமி விவேகானந்தர் பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலைதான், அது அவர்களை தட்டி கொடுப்பது மட்டும்தான் என்று. ஆம், எங்களது செயல்பாடுகளை பாராட்டி தட்டி கொடுத்து பார்க்கும் நேரங்களிலெல்லாம் எங்களை தன் புன்னகை மூலம் உற்சாகமூட்டும் கல்லூரி பரிபாலன சபையின் உபதலைவர் திருமதி ஏ. சுகந்தி அவர்களை அடுத்ததாக விழாவில் வாழ்த்துறை நல்கி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் நன்றி. நீங்கள் இப்போது மாணவியாக இருக்கலாம், இன்னும் பெரிய அளவில் முயற்சி செய்து இன்னும் மேலும் மேலும் முன்னேற வாழ்த்துக்கள். இப்போதைக்கு அவ்வளோதான். நம்ம முதல்வர், துணைவர், தலைமை ஆசிரியர் பழனிசாமி அவர்கள் வாழ்த்துறை சொல்லி சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வந்தவர்களை சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்று வருக வருக என வரவேற்கிறேன். மாணவியர்களுக்கு இன்னும் மேலும் மேலும் உயர வேண்டும் என்ற உறுதியான வாழ்த்துக்களை நல்கி சிறப்புரை நல்கிய வாழ்த்துரை நல்கிய கல்லூரி பரிபாலன சபையின் உபதலைவர் அவர்களுக்கு நன்றி. ஊர் காக்கும் உணர்வொன்று உள்ளத்தில் எழும்போதெல்லாம் ஊர்காக்கும் உணர்வொன்று உள்ளத்தில் எழும்போதெல்லாம் உற்சாகம் ஊற்றெடுக்கும் என்பர். அதுபோல கல்லூரியின் வளர்ச்சிக்கும் நம் நகரின் எழுச்சிக்கும் உற்சாகமாய் உழைத்து கொண்டிருக்கும் உன்னத பெருந்தகைதான் நம் கல்லூரி பரிபாலன சபையின் செயலர் மற்றும் செயல் வீரர் திருமிகு சர்பராஜன் அவர்கள். பவளவிழா சமயத்தில் மாணவ மாணவியரை சிறப்பிக்க தனியொரு பெருவிழா கண்ட பெருந்தகையே. பவளவிழா சமயத்தில் மாணவ மாணவியரை சிறப்பிக்க தனியொரு பெருவிழா கண்ட பெருந்தகையே எங்கள் செயல் வீரரே, வருக வருக விழாவில் வாழ்த்துறை தருக தருக. சிந்திக்குமாரா கல்லூரியின் தலைவர் பழனிச்சாமி அண்ணாச்சி அவர்களே, நமது கல்லூரியின் உபதலைவர் சுகந்தி அக்கா அவர்களே, இன்றைய சிறப்பு விருந்தினர் முனைவர் பி. அருண்பிரியா அவர்களே, மற்றொரு சிறப்பு பேச்சாளர் சிறப்பு விருந்தினர் எஸ். அன்னபாரதி மேடம் அவர்களே, நமது கல்லூரியின் பொருளாளர் தம்பி சக்திபாபு அவர்களே, நம்மையெல்லாம் சீரும் சிறப்புமாக இந்த கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கும் நமது அன்பு முதல்வர் டாக்டர் சுந்தரபாண்டியன் சார் அவர்களே, சுயநிதி பாடப்பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஆர். பழனியப்பன் அவர்களே, இங்கே வந்திருக்கும் எனது சக செந்திக்குமாரார் கல்லூரியின் போர்டு உறுப்பினர்களே, அன்பு ஆசிரியர் பெருமக்களே, என் இனிய மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி. கேட்கல? இன்னும் சத்தமா? தேங்க்யூ. 75வது ஆண்டு விழா. ஏற்கனவே நம்ம கல்லூரி விழாவை சீரும் சிறப்பாக நடத்தணும், இந்த 75வது ஆண்டு விழாவை கண்டிப்பாக சிறப்பாக நடத்தணும். அதிலெல்லாம் எனக்கு முதல் எல்லாரோட ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா, 75வது ஆண்டு விழாவில் நான் தான் செக்ரட்டரியாக இருந்தேங்கிற ஒரு பெரிய கர்வம் எனக்கு இருக்கிறது. உண்மையிலே அதற்கு நான் உண்மையிலே உங்களால் சார்பாக எல்லாருக்கும் முதற்கண்டு எனது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குமே கிடைக்காது, எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த கல்லூரியின் செயலாளராக 75வது ஆண்டு விழாவில் நடத்துவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மிக்க ஆண்டவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல் நாங்கள் சார் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது, இந்த விழாவை ஒரே விழாவாக நடத்திடக்கூடாது சார், ஒரு சிறம் சிரமமாக ஒரு ஒன் வீக்காக நடத்தணும் அப்படின்னு சொல்லி சார்கிட்ட கேட்டுக்கிட்டேன். அப்போ சார் சொன்னார், சார் ஏற்கனவே நம்ம நிறைய ப்ரோக்ராம் நடத்திட்டுருக்கோம், அப்போ ஒன் வீக் நடத்தினா பரீட்சைக்கு லேட் ஆயிரும்னார். அப்போ பரீட்சைக்கு முன்னாடி கரெக்டாக வச்சு இந்த எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி மக்கள் சந்தோஷமாக போகணும், பரீட்சையை சந்தோஷமாக எழுதணும் சார் அப்படின்னு சொல்லினார். ஸோ அந்நேரம் அப்போ முதல் நாங்கள் எங்கள் தாட் என்னென்னா, நம்ம இந்த 75வது ஆண்டு விழாவே யாருக்காக கொண்டாடுறோன்னா, மாணவர்களுக்காண்டி தான் இது கொண்டாடப்பட வேண்டும். அப்போ அந்த மாணவர்களுக்கு
காண்டி தான் முத ப்ரோக்ராமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த ப்ரோக்ராமை முத உங்களுக்காண்டி இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வழக்கம் போல் பாய்ஸு காலை வாரிட்டாங்க இந்த வருஷமும், ஏன் தெரியல. நான் வட்ட வட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாய்ஸ் கண்டிப்பாக வரணும்னு. பெண் பிள்ளைகள் நிறையா பேர் வந்த உங்களை அனைவரையும் பாராட்டி அவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு கைதட்டி இல்லாமல் ஓன்னு. வெரி குட், தேங்க்யூ. நான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன், இன்னும் ரெண்டு நாள் ப்ரோக்ராம் இருக்குது. அடுத்த ப்ரோக்ராம் 17ஆம் தேதி நீங்கள் எல்லாம் திருப்பி வரும்போது கண்டிப்பாக பாய்ஸ் நிறையா வரணும். நீங்கள் தான் பாய்ஸ் எல்லாரையும் சேர்ந்து கூட்டிகிட்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். முதலாவதாக இந்த விழாவுக்கு வந்து நாங்கள் பேசும்போது யாரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடலான்னு சொல்லி ரொம்ப பெரிய டிஸ்கஷன் நடந்தது. நான், பிரின்ஸிபல் சார், ஜெயகுமரன் சார் எல்லாம் நிறைய உட்காந்து ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போது எங்களுக்கு நிறைய பேரை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு சார் சொன்னாங்க, நம்மளோட அலுமினி ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க இன்னைக்கு எம்ஃபில் முடித்து பிஹெச்டி வரைக்கும் பண்ணி பட் சீஸ் பிளைண்டாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஒரு சாதனை பெண்ணாக நிகழ்ந்துட்டுருக்காங்க. அந்த பெண் வந்து இன்றைக்கி ஒரு உதாரணமாக இருந்திருக்காங்க. நம்ம கல்லூரியில் படித்த பொண்ணு இன்றைக்கி டாக்டரேட் முடித்து அவங்களே ஒரு யாரால் எதுவுமே செய்ய முடியும்னு நிரூபித்த அந்த ஒரு பெண்ணை தான் நம்ம கூப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே நான் மனதாராக பாராட்டுறேன். நமது கல்லூரியில் என்னென்ன வளம்லாம் இருக்கும் அது இதுவும் ஒரு வளம். அந்த வளமத்திலேருந்து வந்த பெண் தான் இந்த ஒரு சிறப்பு விருந்தினர். அவரை நான் முதல் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அருண்புரியா அவர்களை மனதார பாராட்டுகின்றேன். அடுத்து நிறைய செலிபிரிட்டியை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ திடீர்னு எங்களுக்கு தோணினதான் அன்னபாரதி மேடம். இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேவி ஸ்கூலில் வெளுத்து வாங்கிட்டு போயிருந்தாங்கன்னு சொல்லி என்னோடய நண்பர் முரியேசன் சொன்னார். அப்போது ஏன் நம்ம கல்லூரி பிள்ளைகளுக்கும் அந்த அனுபவம் கிடைக்கணும், அந்த ஆனந்தம் கிடைக்கணுங்கிறதுக்காகவே மேடமை காண்டாக்ட் பண்ணோம். சொன்னோடனே சொன்னார், கண்டிப்பாக வரேன் சார். அது 75 வருஷம் கொண்டாடின ஒரு கல்லூரியில் வந்து நான் பேசுகிறேன்னா எனக்கு மற்றட்ட மகிழ்ச்சி. எல்லாரையும் பார்க்குறக்காண்டி நான் வரேன்னு சொன்னாங்க. அவங்களையும் நான் தருணத்திலே வாழ்த்துக்கிறேன், பாராட்டுகின்றேன். அவங்களோட ஸ்பெஷாலிட்டி கண்டிப்பாக பின்னாடி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எம்எஸ்சி எம்ஃபில் பண்ணியிருந்தாலும் 1330 திருக்குறளையும் அவங்களால மனப்பாடமாக சொல்ல முடியும்னு சொல்கிறது உண்மையிலே ஒரு பேச்சாளருக்கு ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் ஒரு மல்டி டேலண்டாக இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். நான் டிவி ப்ரோக்ராம்லலாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அவங்கள கூப்பிட்டு கலாச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த டேலண்ட்டையும் மீறி அவங்க டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணி இன்றைக்கி சினிமா வரைக்கும் போயிட்டாங்க. அவங்களோட சினிமா வாழ்க்கையிலும் அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். சார் பேசும்போதே சொன்னாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி நடத்தப்பட இந்த ப்ரோக்ராம்னு. இந்த வருஷம் நான் உண்மையிலே நான் பிரமிச்சு போன விஷயம் வந்து அந்த கிளாஸ் ரூம் டெக்கரேஷன் தான். நாங்களாம் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். நாங்கள் என்ன கிளாஸ் ரூம் டெக்கரேஷன் போட்டுட்டு கொடுத்துட்டோம், 2 நாள் நாங்கள் சுற்றினோம் அந்த கிளாஸ் ரூம் டெக்கரேஷன் எல்லாத்தையும் நாங்கள் வேல்யூ பண்ணுறதுக்கு. நானும் பிரின்சிபலும் ஏறி இறங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ வெயிட்டே குறைஞ்சிட்டேன் நான்லாம். அந்தளவுக்கு எல்லாத்தையும் பொறுமையாக இருந்து பார்த்து எல்லாத்தையும் முடித்து நாங்கள் நம்ம ஆனுவல் டேயில் ஒரு ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணோம். ரொம்ப நாள் ஆச்சு, கொடுக்கவே இல்லை. நான் திடீர்னு ட்ரெஷரர்கிட்ட கூட சொன்னேன், செக்ரட்டரி அவர் பந்தாவை காட்டுறதுக்காண்டி அவர் வாட்டில் அங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாருன்னு பிள்ளையெல்லாம் சொல்லியிருந்தம்பி, அதனால் சீக்கிரம் கொடுத்துருவோம் அப்படின்னு. அப்போது அவர் தான் சொன்னார், அண்ணன் நம்ம 75வது ஆண்டு விழாவில் வச்சு அந்த பரிசை எல்லாருக்கும் கொடுத்துருவோன்னே, அந்நேரம் பண் கொடுத்தோம்னா அது ஒரு பெரிய சிறப்பாக இருக்கும்னு. கண்டிப்பாக அந்த பரிசு எல்லோரும் உங்கள் கைக்கு சேரும். நான் சொல்கிற எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று தான், எவ்வளவோ உங்கள் கையிலேருந்து செலவழித்து அந்த பணம் அந்த கிளாஸ் ரூம் டெக்கரேஷன்லாம் பண்ணிங்க. இப்போ இந்த பணம் வருகிறது, அதை உங்கள் கல்லூரிக்காவது உங்கள் கிளாஸ் ரூம் நலனுக்கே பயன்படுத்தினீங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வருஷம் நாங்கள் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு மெமெண்டோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தீர்மானத்தும் போது எல்லோருக்கும் அது என்ன மெமெண்டோன்னு கொஞ்சம் நேரத்தில் உங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் கையில் வந்தோம். நாளைக்கு உங்கள் எல்லோருக்கும் அந்த மெமெண்டோ வந்து உங்கள் கையில் கொடுக்கப்படும். நாங்கள் கல்லூரி சார்பாக ஒரு பேட்ஜ் போட்டிருக்கோம் எல்லோருக்கும். யூ வில் பி ஹேவிங் எ பேட்ஜ் அபவுட் த 75th இயர் பேட்ஜும் ஒரு அழகிய பேனாவும் உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அது வந்து எல்லாமே உங்கள் கையில் சேரணும். நாங்கள் ஏன் அதை தேர்ந்தெடுத்தேங்கிறத இந்த வருஷம் நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல. ஏன்னா கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தட்டையாக நான் போய் சொல்ல முடியாது. இந்த பேட்ஜ் வந்து எதுக்கு கொடுக்கப்பட்டேன்னா 75வது ஆண்டை குறிக்கின்ற அந்த பேட்ஜ் வந்து என்றைக்கும் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் என்றைக்கு இருந்தாலும் வீட்டில் வச்சுருக்கணும். உங்கள் 75வது வயசில் கூட அதை எடுத்து பார்க்கும்போது, நான் இந்த கல்லூரியில் 75வது ஆண்டு நிற்கும்போது நான் படித்தேன் அப்படிங்கிற ஒரு நினைவுக்காக அந்த பேட்ஜை நீங்கள்லாம் வச்சுருக்கணுங்கிறக்காகவே அந்த பேட்ஜை நான் போட்டேன். அதுலேயும் நான் போட்டிருக்க என்ன வேர்டிங்ஸ் போட்டிருக்கேன்னா, ஐ ஆம் ப்ரௌட் டு பி ஏ VHNSNCங்கிற ஒரு வார்த்தையை போட்டு தான் நான் அந்த பேட்ஜை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ யூ ஹவ் டு ஹேவ் யுவர் பேட்ச் ஸ்டில் யுவர் லைஃப் அப்படிங்கிறக்காக அந்த பேட்ஜு. அடுத்து ஒரு பேனா வந்து தேர்ந்தெடுத்தவர் நமது முதல்வர் அவர்கள். எதற்கு பேனா தேர்ந்தெடுத்தோம்னா,
சரித்திரத்தை எழுதுறது என்றைக்குமே பேனாதான். அந்த பேனாவில் நம்மளோட 75வது ஆண்டு விழா சரித்திரத்தையும் எழுத வேண்டும். அந்த சரித்திரம் எழுதப்பட வேண்டிய அந்த விழாவிற்கு இந்த பேனா பயன்படுத்த வேண்டும். வாழ்நாள் ஃபுல்லாக அந்த பேனாவை நீங்கள் யூஸ் பண்ணிட்டாலும் வீட்டில் ஒரு மானியூமெண்ட்டாக வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சரில் உங்கள் குழந்தைகள்கிட்ட காட்டும்போது, நான் இந்த கல்லூரியோட 75வது ஆண்டு விழா நடக்கும்போது எனக்கு கொடுத்த இந்த பரிசுங்கிறத நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக வச்சுருக்கணுங்கிறக்காக நான் அந்த பேனாவை நாங்கள் இதற்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். நாளைக்கு கண்டிப்பாக அது வந்து உங்கள் கையில் வந்து சேரும். ஸோ அன்பு மாணவ நண்பர்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் நமது கல்லூரியின் 75வது ஆண்டு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நமது 3வது ஆண்டு மற்றும் முதுநிலையிலே பிஜி படிக்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். வருகின்ற பரீட்சையில் நீங்கள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி பெற்று இந்த கல்லூரியை நீங்கள் என்றென்றும் நினைத்திருக்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாணவரை பாராட்டி, சிறப்பு விருந்தினர்களை பாராட்டி, ஆசிரியர்களை பாராட்டி, எங்கள் எல்லோரையும் உற்சாகமூட்டி சிறப்பானதொரு வாழ்த்துறை வழங்கிய கல்லூரி பரிபாலன சபை செயலர் அவர்களுக்கு நன்றி. சார், சரித்திரம் எழுதக்கூடிய பேனாவில் கல்லூரியுடைய சரித்திரத்தை எழுதிய உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. சிப்பிக்குள் விழும் மலைத்தொளி முத்தாகும் என சொல்ல நமக்கு 7 விளாடிகள் கூட ஆகாது. ஆனால் ஒரு சிப்பிக்கு ஒரு மலைத்துளியினை முத்தாக மாற்ற 7 ஆண்டுகள் ஆகுமாம். ஆகவே தேவை இக்கணம் சிக்கனம் எனும் கருத்துரு கொண்டு கல்லூரியின் திறன்மிகு பொருளாளராக செயல்பட்டு வரும் கல்லூரி பரிபாலன சபையின் பொருளாளர் திருமிகு சக்திபாபு பிபி அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். ரெஸ்பெக்டட் பிரசிடென்ட் பழனிசாமி அண்ணாச்சி, ரெஸ்பெக்டட் வைஸ் பிரசிடென்ட் சுவந்தி அக்கா, ரெஸ்பெக்டட் செக்ரட்டரி சர்பராஜ் அண்ணா, ரெஸ்பெக்டட் பிரின்சிபல் டாக்டர் பி சுந்தரபாணியன் சார், ரெஸ்பெக்டட் ஆர் பழனிப்பன் சார், எஸ்எஃப் கோஆர்டினேட் சார், இன்றைக்கி சீஃப் கெஸ்ட் முனைவர் அருண்பிரியா மேடம் அவர்களே, திருமதி எஸ் அன்னபாரி அவர்களே, மற்றும் பேராசிரியர் நண்பர்கள், மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவான். ஸோ அண்ணே சொன்னார், 75th இயரில் வந்து நான் ஒரு செக்ரட்டரியாக இருக்கிறதுல இருக்கிறது எனக்கு பெரிய அதாவது ஒரு கிஃப்ட்டு அப்படின்னாரு. பட் எனக்கு எப்படின்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் 50வது வருஷம் படிக்கிறதுல நான் வந்து இங்கே ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக ஃபஸ்ட்டில் சேர்ந்தேன் நான் இங்கே வந்து. ஸோ அதனால் அவரை விட எனக்கு இன்னும் ரொம்ப அதிகமாக கிடச்சிருக்குன்னு நான் கர்வப்படுறேன். ஏன்னா ஒரு 50th இயரில் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக பிபிஏல ஜாயின் பண்ணேன், இன்றைக்கி 75th இயரில் வந்து ஒரு ட்ரெஷராக ஜாயின் பண்ணியிருக்கேன். பட் இது ட்ரெஷரன்றை விட எனக்கு இந்த கல்லூரிக்கு சேவையாட்டக்கூடிய ஒரு என்ன சொல்கிறேன்னா, ஒரு பதவின்றதை விட ஒரு வாய்ப்பு. இந்த காலேஜை சிறம்பட என்னால் முடிஞ்ச நல்லதை செய்கிறதுக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் இந்த ட்ரெஷரர் பதவி. ஸோ அதை என்றைக்குமே நல்லபடியாக சீர சிறப்பமாக பண்ணுவேன்னு உறுதி அளிக்கிறேன். ஸோ இன்றைக்கி உண்மையிலே ஸ்பெஷலானவங்க நீங்கள் தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ஃபங்க்ஷனே வந்து மாணவ மாணவியர் சிறப்பிக்கும் விழா தான் இது. ஸோ இன்றைக்கி நாங்கள் சார்ஜ் எடுத்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா, நாங்கள் கிஃப்ட்டு ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டுக்கும் நாங்கள் ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி அதில் என்றைக்குமே வந்து ஒரு லேக் விழுந்ததே இல்லை. ரெகுலராக நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கீங்க, நாங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ உண்மையிலே நம்ம மாணவர்கள்ட்ட இல்லாத எந்த விஷயமே இல்லை. அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் மட்டும் கொடுத்தா போதும், எந்த இலக்கையும் தாண்டுவோம், எந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவோன்றதுக்கு சிறந்த உதாரணம் தான் நீங்கள். ஸோ இன்றைக்கி எல்லாருக்குமே இன்னும் சீரம் சிறப்பமாக வரணும். நீங்கள் அடுத்த வருஷமும் வந்து, அடுத்த வருஷமாக வரும் காலங்களில் நீங்களும் ஒரு சிறப்பு விருந்தினர் வரணுன்றது எங்களோட ஆசை. ஸோ தேங்க்யூ. பொன்விழா சமயத்தில் மாணவனாய், பவள விழா சமயத்தில் பொருளாளராய் பெருமிதம் கொண்ட மாணவர்களை வாழ்த்தி இனியதொரு வாழ்த்துறை நல்கிய கல்லூரி பரிபாலன சபையின் பொருளாளர் அவர்களுக்கு நன்றி.